ஹாலிடேஸ் நாளே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். GT Holidays, South India's number one travel brand. You know you are special when you're with GT Holidays. உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். உங்களுக்கும் அவருக்குமான அந்த நட்பு எப்படி சார்? இல்ல, ஆக்சுவலி என்னன்னா, மனோ பாலா சார் அதுக்கு முன்னாடி ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி தான் நான் பார்த்தேன். அவர் ஒரு யூடியூப் வச்சு நடத்துறாரு. யாரு? மனோ பாலா சார் ஒரு யூடியூப் சேனல் வச்சிருந்தார். ஸோ எங்களுக்கு என்ன, அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் அது இதுன்னு, நான் ஏதாவது படங்கள் ஒர்க் பண்ணுற வாய்ப்பு கிடச்சிருந்தா நான் கொஞ்சம் அவர்கிட்ட இன்னும் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும். மனோ பாலா சாருடைய மரணம் வந்து எனக்கு என்னவா தோணுதுன்னா, ரொம்ப ஹியூமரான ஒரு கேரக்டர், நல்லா சிரிக்க வைப்பார். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மயில்சாமி சார், அவரும் சடனாக இறந்துட்டார். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா விவேக் சார். இப்படி வந்து நம்மை சிரிக்க வைத்தவர்கள் இன்று நம்மளை அழ வச்சுட்டு. என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள், ஜோசியக்காரங்க கிட்ட போகாதீங்க. ஏன் போகாதீங்கன்னா, விவேக் சாருக்கு 59 வயசில் ஒரு கண்டம்னு ஒருத்தன் சொல்லியிருக்கான். இது வந்து அவரோட ஆள் மனசில் பதிஞ்சிருச்சு. விவேக் சாருக்கு பதிஞ்சதுக்கப்புறம் அவர் அந்த 59 நெருங்கும் போது, அவர் அந்த 59 ஏதாவது ஆயிடுமோ ஆயிடுமோ ஆயிடுமோ, நான் சொல்றது மரணமே வராதுன்னு சொல்ல வரல, டப்பு டப்புன்னு போதும் இல்ல, நான் திருப்தியா சாகணுங்க. முதல்ல நான் வந்து சாகும்போது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை எப்படி தெரியுமா இருக்கணும், நியாயமா திருப்தியா சாகணும். மயில்சாமி இறந்த இடம் சொல்றேன். அவர் இறக்குறதுக்கு கொஞ்சம் முன்னாடி அவரோட வீடியோல நீங்க பாருங்க, ட்ரம் சிவமணியோட அந்த முன்னாள் நைட்டு பாத்தீங்கன்னா, அவர் ஒரு சொக்கு சொக்குனாரு. என்ன யாராவது கவனிச்சிங்களா இல்லையான்னு தெரில. அதுலேயே அவர் டெத்துக்கு ரெடி ஆகிட்டார். அந்த சிவனை பார்த்துக்கிட்டே இருக்காரு. பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அவர் கண்லேயே அந்த வெல்கம் பண்ணுறாரு அவர் டெத்தை. நான் அதை பார்த்தேன். நான் ஆதன் சினிமா வியூவர்ஸ்க்கு ஒரு பெரிய ஹாய். நான் ஐஸ்வர்யா. ஸோ இன்னைக்கு வழக்கம் போல நிறைய விஷயங்கள் பேசுறதுக்காக நம்ம கூட டைரக்டர் பிரவீன் காந்தி சார் இருக்காங்க. சார் வணக்கம். மறுபடியும் ஒரு இன்டர்வியூல உங்களை சந்திக்கிறது ரொம்ப ஹாப்பி. ஏன்னா ஒரு ஒரு வாட்டியும் உங்க கூட பேசும்போது ரொம்ப ஒரு பாசிட்டிவா ஃபீல் ஆகுது. இன்னைக்கு நம்ம என்ன பேச போறோம் அப்படின்னா, ரீசெண்டா மனோ பாலாவோட மரணம் நம்ம திரையுலகிலேயே வந்து ஒரு பெரிய இழப்பு. நீங்க கண்டிப்பா அவரோட நிறைய வருஷங்கள் டிராவல் பண்ணிருப்பீங்க சினிமால. ஸோ அந்த நியூஸ் கேட்கும் போது உங்களுக்கு எப்படி இருந்தது? உங்களுக்கும் அவருக்குமான அந்த நட்பு எப்படி சார்? இல்லை, ஆக்சுவலி என்னன்னா, மனோ பாலா சார் அதுக்கு முன்னாடி ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி தான் நான் பார்த்தேன். லலிதா ஜுவல்லரி, கிரண்குமார் சார் அவர், அவருடைய லலிதா ஜுவல்லரி ஷாப்பை பற்றி அவர் ஒரு யூடியூப் வச்சு நடத்துறாரு. யாரு? மனோ பாலா சார் ஒரு யூடியூப் சேனல் வச்சு நடத்துறாரு. அதனால வியூஸ் நிறைய இருக்கு, அதில் சப்ஸ்கிரைப் நிறைய வச்சிருக்காரு. ஸோ அதுக்கு கிரண் சாரை வந்து வச்சு ஒரு ப்ரோக்ராம் ஒன்று பண்ணலாம், லலிதா ஜுவல்லரியை பற்றியும் கிரண் சாரை பற்றியும் பண்ணலாம்னு சொல்லிட்டு மனோ பாலா சாரை கூப்பிட்டு போய் லலிதா ஜுவல்லரி ஓனரை வந்து மீட் பண்ண வச்சேன். அப்போ அந்த மீட் பண்ண வைக்க நாங்கள் போகும்போதே, லிஃப்டில் போகும்போதே எனக்கு அந்த மாதிரி ஒரு சின்ன, நான் சொல்ல 6 மந்த்ஸ் பேக, என்ன சார் ஒரு மாதிரி அந்த ஆக்டிவ்னஸ் இல்லையா, டல்லாக இருக்கீங்களான்னு. என்னன்னு தெரிலடா, ஒரு மாதிரி டல்லாக தான்டா இருக்குது இப்போ சமீபத்தில். பட் ஏஜ் ஒரு காரணமாக தான் இருக்கும்னு நினச்சேன். பட் நான் அவரை டோட்டலாக அந்த ஒரு 1/2 hour அந்த மீட்டிங் நடந்தது. அந்த 1/2 hourலையுமே அவர் வந்து அந்த ஒரு பழைய எந்தும் இல்லாமல் இருந்தார். எப்பவுமே மனோ பாலா சார் எப்படின்னா பயங்கர எந்தும். அவர் வந்து மெம்பராக இல்லாத எந்த யூனியனுமே இல்லை. லேபர்லேருந்து ஓனர் வரைக்கும் அவர் மெம்பராக இருப்பார். ஸோ எல்லா இடத்துலையுமே தன்னை முன்னிலைப்படுத்திக்கணும், தான் சர்வீஸ் பண்ணணும், தன்னுடைய இம்பார்ட்டன்ஸ் இருக்கணும்னு நினைக்கிற ஒரு கேரக்டர். அஸ் வெல் அஸ் சினிமாவில் நமக்கு எல்லா இடத்துலையும் நம்ம இருந்தால் தான் நம்ம வந்து நடிப்பில் வந்து எல்லாருக்கிட்டையும் ஈஸியாக வந்து நம்மளை மனோபலம் மைண்டில் இருக்கும்னு அவர் அது ஆக்சஸில் வந்து இருப்பார். அதான் நான் சொல்லுவேன், எல்லாருக்குமே ஒரு ஈஸி சேர் காலம்னு ஒன்று வரும். அதாவது ஒரு காலத்தில் வேலை இருக்காது, இப்படிலாம் பண்ணும் இல்லை அப்படின்னு நினைப்போம். ஆனால் மனோபலாவுக்கு ஈஸி சேர் இல்லாமல் எப்பவுமே பிஸியாகவே இருந்தார். அவர் கடைசி வரைக்கும் பிஸியாகவே இருந்தார். ஸோ அப்படி இருக்கும்போது அது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா டெத்துக்கு ஒரு 4 நாளைக்கு முன்னாடி வரைக்கும் அவர் ஷூட்டிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காரு, கலந்துருக்காரு. ஸோ அப்போ நான் வந்து சொன்னேன், ஆனால் கொஞ்சம் பார்த்துங்கன்னா கொஞ்சம் ஹெல்த் வந்து அந்த பழைய ஆக்டிவ் இல்லை, பார்த்துங்கன்னு. அதுலேருந்து கரெக்டாக ஒரு மாதத்துக்கு அப்புறம் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆனாங்க. ஸோ எங்களுக்கு என்ன, அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் அது இதுன்னு, நான் ஏதாவது படங்கள் ஒர்க் பண்ணுற வாய்ப்பு கிடச்சிருந்தா நான் கொஞ்சம் அவர்கிட்ட இன்னும் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும். அந்த அதுக்கப்புறமே அவர் கொஞ்சம் அந்த லலிதா மேட்டரை பேச முடியல, ஏன்னா வேறு வேலைகள், லலிதா ஓனர் வேறு கமிட்மெண்ட்டு, எனக்கும் வேறு கமிட்மெண்ட்னு அதை ஃபாலோ பண்ண முடியல. அதுக்கப்புறம் பார்த்தா எங்களுக்கு ப்ரொடியூசர்ஸ் கவுன்சிலில் எலெக்ஷன் வந்தது. அந்த எலெக்ஷனில் இப்போ நான் வந்து இசி மெம்பராக ஜெயிச்சிருக்கேன்.
அதில் ஒரு டீம், முரளி டீம் ஒன்று அண்டு மன்னன் டீம், ரெண்டு டீம். நான் மன்னன் டீமில் இருந்தேன். அப்போது ரெண்டு பேருமே டிமாண்டு வந்து மனோபாலா சார், ஏன்னா அவ மனோபாலா வந்தார்னா ஜெயிச்சிருவார், நாட் ஓன்லி ஜெயிக்கிறது எங்களையும் ஜெயிக்க வைப்பார். ஏன்னா அந்த ஒரு எத்துவாக இருக்கும், அவர் இருந்தாலே ஒரு ஒரு மனக்கவலை இருக்காது. மனக்கவலை வேண்டு அகற்ற வேண்டுமானால் காலை கால் பண்ணுங்க மனோபாலாக்குன்ற லெவலுக்கு தான் அவர் வந்து ரொம்ப ஆக்டிவான ஒரு பர்சன். என்ன கொஞ்சம் கலாய்ப்பார், கொஞ்சம் காயம் இல்லாத கலாய்ப்பு அப்பப்போ வந்துக்கிட்டே இருக்கும். அது மட்டும் கொஞ்சம் நமக்கு வந்து இது, ஆனால் அதை தெரிஞ்சுக்குவார், டக்குன்னு வந்து அதை பேலன்ஸ் பண்ணுவார். அது வந்து அவர்கிட்ட இருக்கிற ஒரு நல்ல சமத்தான ஒரு இது வந்து பாலிசி அவருக்கு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் எனக்கு வந்து நீண்ட பயணம். இன்னும் சொல்லப்போனால் ரட்சகன் படம் தான் அவரை கேரக்டராக நடிக்க வச்சது வந்து. அதுக்கு முன்னாடி அவர் டேரக்டர், எஸ்டாப்ளிஷ் டேரக்டர், அப்புறம் கொஞ்சம் கேப் விட்ட டேரக்டர். அப்போ என் கதையில் ஒரு ரொம்ப லீனாக ஒரு பர்சன் வேணும்னு சொல்லும்போது நான் மனோபாலா சாரை தான் கூப்பிட்டேன். அதை ரெக்கமெண்ட் பண்ணதே யார்னா முருகதாஸ் தான், ஏஆர் முருகதாஸ். அப்போ என்கிட்ட உதவியாக இருந்தால் அவர் தான் சொன்னார், சார் அந்த கேரக்டருக்கு மனோபாலா சார் நல்லா இருப்பார்னு. அதே மாதிரி வந்தார், நடித்தார். அதுதான் அவருடைய கேரியர் ஸ்டார்டிங். ஆஸ் அன் ஆக்டராக அவரோட கேரியர் ஸ்டார்ட் ஆனது ரட்சகனில் ஒரு சீன் பண்ணியிருப்பார். அதுக்கப்புறம் அவர் தொடர்ந்து நடிகரானார். முருகதாஸுக்கும் அவருக்கும், ஏஆர் முருகதாஸோட கஜினி படத்தில் பார்த்தீங்கன்னா மனோபாலா சாருக்கு வெரி இம்பார்ட்டன்ட் கேரக்டர், ரொம்ப க்யூட்டான கேரக்டர் கொடுத்தாரு. அதுலேருந்து அவங்க ரெண்டு பேரும் நல்ல ஒரு நட்பிரியாக அவரை தொடர்ந்து மிஸ் பண்ணாமல் எல்லா படத்திலையும் நடிக்க வச்சுட்டு வந்தார். ஸோ இந்த மாதிரி மனோபாலா சாருடைய மரணம் வந்து எனக்கு என்னவா தோணுதுன்னா, ரொம்ப ஹியூமரான ஒரு கேரக்டர், நல்லா சிரிக்க வைப்பார். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மயில் சாமி சார், அவரும் வந்து ஒரு நல்ல காமெடி சென்ஸ் உள்ளவர், அதே நேரத்தில் ஒரு சமுதாய அக்கறை உள்ளவர், ஆன்மீக அக்கறை உள்ளவர், பல பன்முகத்தன்மை ரொம்ப, அதாவது அவர் கையெழுத்து கூட போட தெரியாது யாருக்கு, மயில் சாமிக்கு கையெழுத்து கூட போட தெரியாது, ஆனால் பயங்கர திறமை உள்ள ஆள். அவரும் சடனாக இறந்துட்டார். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா விவேக் சார், இப்படி வந்து நம்மை சிரிக்க வைத்தவர்கள் இன்று நம்மளை அழ வச்சுட்டு போற ஒரு சூழ்நிலையை உருவாக்குனது என்னன்னு பாத்தீங்கன்னா, விவேக் சாருடைய மரணத்துக்கு பின்னாடி வேற ஒரு காரணம். என்ன காரணம்னா, இந்த காரணம் ஒரு முக்கியமான காரணம், ஜோசிக்காரனுங்க கிட்ட போகக்கூடாதுன்றதுக்கு இது ஒரு காரணம். எக்காரணத்தை கொண்டு ஜோசிக்காரங்கிட்ட போகாதீங்க, என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள், ஜோசியக்காரங்க கிட்ட போகாதீங்க. ஏன் போகாதீங்கன்னா, விவேக் சாருக்கு 59 வயசுல ஒரு கண்டம்னு ஒருத்தன் சொல்லியிருக்கான், ஒரு ஜோசிக்காரர் சொல்லியிருக்காரு. இது வந்து அவரோட ஆள் மனசுல பதிஞ்சிருச்சு விவேக் சாருக்கு. பதிஞ்சதுக்கு அப்புறம் அவர் அந்த 59 நெருங்கும் போது, அவர் அந்த 59 ஏதாவது ஆயிடுமோ ஆயிடுமோ ஆயிடுமோன்ற ஒரு ஆள் மனசுல ஒரு பயம் ஒன்று பத்திக்கிச்சு. இப்போ அந்த பயம் பத்திக்கிட்டதுனால அந்த நேரம் பார்த்து கொரோனா வருது. இப்போ சாதாரணமாக வந்துட்டு போற கொரோனாவை இவர் மனசு கனெக்ட் பண்ணிக்கிச்சு. அன்னைக்கே அவன் சொன்னான் 59 வயசுன்னா, கரெக்டாக நமக்கு கொரோனா வந்துருச்சு, அப்போ நம்ம உயிர் பொழைக்கிறது கஷ்டம் அப்படின்னு விவேக் சார் தன்னுடைய மரணத்தை தானே முடிவு செய்து கொண்டார். அவரை எம்எல்லாம் கூட்டு போல, 59 வயசுல எந்த எம்எங்க கூட்டு போவான், இத்தனை பேரை சிரிக்க வச்சவர், இத்தனை பேரை சிந்திக்க வச்சவர், இந்த மக்களோட ஒருத்தரா இருந்து வாழ வேண்டியவர், இன்னும் என்னென்னமோ செய்ய வேண்டியவர், எங்க செத்தார்னா எங்க அவருடைய தன்னைத்தானே முடித்து கொண்டார் என்றால், தன் ஆள் மனசுல தனக்கு 59 வயசுல நாம இறந்துருவோம்னு ஒரு ஜோசிக்காரன் சொன்னதை தூக்கிட்டு சுத்துனது கரெக்டா கோஇன்சிடென்ட் ஆகி போயிட்டார். இதுதான் காரணமே தவிர வேற எதுவுமே காரணம் கிடையாது. இதை நான் அடிச்சு சொல்லுவேன் நான். அதனால தயவுசெய்து ஜாதகக்காரர்கிட்ட போனீங்கன்னா கூட எனக்கு எப்போ முடியும்னு அவனுக்கு சொல்லவே விடாதீங்க அவனை, ஏன்னா அது உங்க ஆள் மனசுல பதிஞ்சிடும். இதே மாதிரி தான் புரட்சி தலைவி ஜெயலலிதா மேடம் அவர்களுக்கு, அது வந்து அவங்களுடைய ஆள் மனசு பிரச்சனை. இப்போ வந்து நீங்க கேட்ட கேள்வியிலிருந்து நான் வந்து அப்படியே வரேன். நான் ஜெயலலிதா மேடமுக்கு என்னன்னா, அவங்க குடும்பத்துல யாருமே 70 வயசை தாண்டதே இல்லை. அவங்க அம்மா ஆகட்டும், அவங்க அப்பாவாகட்டும், ஜெயராமன் அவருடைய பிரதர் ஆகட்டும், எல்லாருமே ஏஜ் 70 முன்னாடியே இறந்துட்டாங்க. ஸோ 70 முன்னாடியே எங்கள் குடும்பத்தில் யாருமே இல்லை, யாருமே இல்லை, யாருமே இல்லை, 70 தாண்டலைன்னு அந்த அம்மா ஆள் மனசில் போய் பதிஞ்சிருச்சு கரெக்டாக 67 வயசில். ஸோ நீங்கள் தான் டிசைட் பண்ணுறீங்க, நம்மளுடைய ஆயுஸை நாம் தான் டிசைட் பண்ணுறோம். மனிதன் திருப்பி, நான் அதே டாபிக் லாஸ்ட்டு வீடியோவில் வந்து மக்களால் நிறைய பார்க்கப்பட்டு நிறைய விவாதிக்கப்பட்ட அந்த வீடியோவில் சொன்ன திருப்பி அதே விஷயத்தை தான் சொல்கிறேன். மனம் என்பது மிக மிக சக்தி வாய்ந்தது. அந்த மனசுக்கிட்ட நீங்கள் எதை கொடுக்குறீங்களோ அது அதை செஞ்சு முடிச்சிடும். நீங்கள் அதுக்குள்ளே என்ன தீனி போட்டுக்கிட்டீங்கன்னு டெய்லி பார்த்துக்கிட்டே இருக்கணும். அப்படியாக மனோபாலா சார் தன்னுடைய மனதை கவனிக்க மறந்தது தான் இந்த பிரச்சனையை. இல்லைனா அவரெல்லாம் இன்னும் ஒரு 10 ஜாலியாக, ஏன்னா அவருக்கு எந்த பேட் ஹேபிட்ஸ், மீன்ஸ் ரொம்ப லைட்டாக ட்ரிங்க்ஸ் சாப்பிடுவாங்க, நான்வெஜ் கிடையாது, எப்போவுமே சிரிச்சிட்டு கலகலன்னு இருக்கிற ஒரு பர்சன். அந்த ஒரு கடைசி நேரத்தில் செய்யுது எப்படின்னாங்க, உடம்பு சரியில்லாமல் ஆக தாங்க செய்யும்,
உடம்பு சரியில்லாமல் ஆகத்தான் செய்யும். நீங்கள் அந்த நேரத்தில் உங்கள் உடம்பை எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்கன்றதான். நீங்கள் அந்த நேரத்தில் பயந்தீங்கன்னா உங்கள் ஃபேமிலியில் இருக்கிறவங்க யாராவது வந்து அன்பு காட்டுறங்கிற பேரில் அதை அதிகமாக்கிட்டாங்கன்னா அது அதிகமாகிடும். நீங்கள் ஒன்றும் இல்லை, கூலாக இருந்து அந்த எந்த உடம்புல எங்கே பாடி ரிப்பேரோ அந்த ரிப்பேரான இடத்த நீங்கள் கவனிச்சிக்கிட்டே இருந்தீங்கனாலே உங்கள் உள்ளே இருக்கிற சக்தியே அதை சரி பண்ணிடும். ஓ, கர்ப்பத்தில் ஒரு குழந்தை ஒரு சின்ன டாட்டு தான், அது எத்தனையோ மில்லியன்லேருந்து ஒன்று போய் தான் இவ்வளோ பெரிய உருவமாகி அது வெளியே வந்து அது இவ்வளோ பெரிய ஆளாயிருக்கு இல்லையா. அப்போது அதுக்குள்ளேயே அந்த ப்ராசஸ் இருக்கிறதுனால தானே அது நடக்குது இல்லையா. அப்புறம் எப்படி அதுக்கு வந்து மரணம் வரும்? நான் சொல்கிறது மரணமே வராதுன்னு சொல்ல வரல, டப்பு டப்புன்னு போதும் இல்லை. நான் திருப்தியாக சாகணுங்க. முதல்ல நான் வந்து சாகும்போது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை எப்படி தெரியுமா இருக்கணும், நியாயமாக திருப்தியாக சாகணும். திருப்தியாக சம்பாதிச்சது இல்லை, திருப்தியாக சாகணும். நான் போறேன், போயிட்டு வரேன், ஜாலிடா பாய்னு சொல்லிட்டு போறேன். எனக்கு தெரிஞ்சு யாருமே அப்படி இல்லைங்க. அதுக்கு பின்னாடி இருக்கிற சீக்ரெட் என்ன சார், எப்படி அப்படி இருக்கிறது? இருக்கணுங்க. 1008 பிரச்சனைகள் வந்து டெய்லியும் நம்மளோட மைண்டுக்குள்ள ஓடிட்டே இருக்கிறதுக்கு அதுக்கு என்ன சார் அதுக்கு டிப்ஸ், லைக் எப்படி அப்படி இருக்க முடியும் நம்ம பாசிட்டிவா? ஒன்னே ஒண்ணு தாங்க, அன்பா இருக்கணுங்க. நானும் கொஞ்சம் கரடு போனடான ஆள் தான், சுயநலவாதி தான், எனக்கே எல்லாம் கிடைக்கணும்னு நினைச்ச ஆள்ல நானும் ஒரு ஆள் தான். ஆனா அப்படிலாம் நான் இருந்தப்போ எனக்கும் ப்ரெஷரு எல்லாத்தையும் நான் வந்து ஃபேஸ் பண்ணேன். அப்புறம் ஒரு ஸ்டேஜில் என்னடா எதை தொட்டாலும் எங்கேயோ மிஸ் ஆகுது. ஒரு இடத்துல திடீர்னு ஒரு பெரிய லைஃப் லிஃப்ட் ஆகுது, ரட்சகன் அது இதுன்னு இந்தியாவே திரும்பி பார்க்குற அளவுக்கு போகிறேன், டப்புன்னு கீழே விழுகிறேன். கீழே வந்ததுக்கப்புறம் நான் என்ன நான் தேடி பார்க்கும்போது என்னடா பிரச்சனைனா என்கிட்ட தான் இருக்குது, வெளியெல்லாம் இல்லை. அது வந்ததுக்கு காரணம் என்னுடைய கர்மாவாக இருக்கலாம், அதுக்கான முழு தகுதி நான் இருக்கணும்னா எனக்கு கேட்டால் நான் இல்லைன்னு தான் சொல்லுவேன். ரட்சகன் பண்ணுற தகுதி என்கிட்ட இருக்கானா இல்லை, ஆனால் அமைஞ்சது நான் ஏதோ என்ன எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு என் அறிவுக்கு நான் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் அதை ஃபர்தராக வந்து பிடிக்க முடியாமல் போனதுக்கு என்ன காரணம்னு பார்த்தா என்னுடைய குறைபாடுகள் தான். என்கிட்ட இருந்த அவசரம், என்கிட்ட இருந்த கோபம், என்கிட்ட இருந்த பதட்டம், சுயநலம் எல்லாமே இப்படி என்னை சுற்றி இருந்து ஒரு இடத்துல ஆஃப் பண்ணுது. இப்போது என்ன மாதிரி தான் எல்லாருமே இருக்காங்க. நான் ஒரு இடத்துல புரிஞ்சுக்கிட்டு விலகி வந்துட்டேன், இந்த உலகத்தில் நம்ம போய் அடாப்ட் ஆகிடக்கூடாது. எனக்கே எது நடந்தாலும் நான் தூரம் இருந்து பார்க்கணும். என்ன ஒரு சிசிடிவி கேமரா மாதிரி, இப்போ சிசிடிவி கேமரா நம்ம எல்லாத்தையும் கேப்சர் பண்ணுது, இப்போ இந்த ரெண்டு கேமரா நம்மளை கேப்சர் பண்ணது இல்லை. அதே மாதிரி உங்கள் லைஃப்பை நீங்கள் பார்த்து எது நல்லா இருக்கு எது நல்லா இல்லைன்னு நீங்களே அதுலேருந்து விலகி நிற்க பழகினீங்கன்னா மட்டும்தான் இந்த சிக்கல்லேருந்து வெளியே வர முடியும். நம்ம எல்லாம் அதோட சேர்ந்து இருக்கோம், கேமராவும் நீங்களும் ஒன்றா இருக்கீங்க. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நீங்கள் கேமரா வந்து உங்களை வெளியே இருந்து பார்க்கணும். அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே நடக்கிற எல்லா சம்பவங்களுமே காமெடியாக தெரியும். நீங்கள் பிரசிடெண்ட்டே ஆகிட்டீங்கன்னா கூட உங்களுக்கு பெரிய பிரசிடெண்ட் அவ்வளோதானே, பிரசிடண்ட் ஆகலை நோ ப்ராப்ளம் அப்படின்னு வந்துடும். வந்துருச்சுன்னு வச்சிங்களேன், இப்போ சிரிக்கிறீங்களா, இது கண்டினியூ ஆகிடும். இப்போ சிரிக்கிறீங்க இல்லையா, ஓ இவ்வளோதான லைஃப் அப்படின்னு வந்துடும். அது நம்ம என்னென்னா அதோட அடாப்ட் ஆகி உக்காந்துருக்கோம், நம்மளை அதுலேருந்து பிரிக்க முடியல. இப்போ மனோபாலா சாருக்கு இன்னொரு பிரச்சனை என்னென்னா, அவர் சதுரங்க வேட்டைன்னு ஒரு படம் எடுத்து வச்சுருந்தார், பார்ட் 1 ரொம்ப நல்லா போச்சு. பார்ட் 2 பண்ணார். அது இல்லாமல் வேறு வேறு சில கமிட்மெண்ட்ஸ்லாம் வந்து ஃபினான்ஷியல் கிரைசிஸும் அவருக்கு வந்து சேர்ந்துக்குச்சு. சரி, மனசுக்குள்ளே நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ பிரச்சனைகளை உள்ளே சேர்க்குறீங்களோ உங்கள் தூக்கத்தை ஃபஸ்ட்டு கெடுக்கும். ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு பிடிக்காமல் போகும். இதை மட்டும் பண்ணாமல் இருந்திருந்தா, இதை மட்டும் அவாய்ட் பண்ணியிருந்தா, இதை மட்டும் செய்யாமல் இருந்திருந்தா, இப்படி நீங்கள் ஒவ்வொன்றா போனால் அது ஒரு 100 வந்துடுச்சுன்னு வச்சிங்களேன், உங்களை பிடிக்காமல் போயிடும். அப்போது உங்களுக்கு டோட்டலாகவே உங்களுக்கு ஒரு இரிட்டேஷன் இருக்கும், யாரை பார்த்தாலும் பிடிக்காது, யாரை பார்த்தாலும் கோபம் வரும். ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்து நீங்கள் வச்சுக்கிட்டு இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா பெரிய பிரச்சனையில் நீங்கள் மாட்டிக்கிறீங்க. இந்த பிரச்சனையிலிருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரே வழி உங்கள் வாழ்க்கையை நீங்கள் தூரம் இருந்து பார்க்க பழகிக்கணும். அந்த நம்ம அதோட சேர்ந்துடும் போது அதோட நல்லது கெட்டதுக்கு ரியாக்ட் பண்ணுறோம்ல, ரியாக்டே பண்ணக்கூடாது. உங்களுக்கு நடக்கிற சம்பவங்கள் அத்தனையும் நீங்கள் சிரிச்சுக்கிட்டே ஏற்றுக்கிட்டீங்கன்னா உங்களை வெல்ல முடியாது. நாம் எல்லாமே என்ன நீனோ, எனக்கு ஃபேவராக இருக்கும்போது நான் ஹாப்பி ஆகிறேன், எனக்கு எகெயின்ஸ்ட் ஆகும்போது நான் கோவப்படுறேன். இங்கே எகெயின்ஸ்டும் கிடையாது, உங்களுக்கு ஃபேவரும் கிடையாது. எல்லாத்துலேருந்தும் நீங்கள் ஒரு அனுபவத்தை பார்க்குறீங்க. நீங்கன்னா உங்களுக்குள்ளே இருக்கிற ஒரு மகாசக்தி உங்கள் மூலமாக அது ஒரு அனுபவத்தை அது என்ஜாய் பண்ணுது. அதுக்கு நீங்கள் டூல்ஸு, நீங்கள் நான் இந்த கேமரா எப்படி ஒரு டூல்ஸாக இருந்து நம்மளை கவர் பண்ணி அது அண்டத்துக்கு அனுப்புதோ, இப்போ அதை உலகம் பூரா பார்ப்பாங்க ரைட். அப்போ அந்த கேமரான்றது டூல்ஸு, அது மாதிரி நீங்களும் நானும் ஆத்மாவுக்கு டூல்ஸாக இருக்கும். நம்ம மூலமாக அது வந்து சில விஷயங்களை நடத்திக்கிட்டு இருக்கு, அது என்ஜாய் பண்ணிட்டு இருக்கு, நாம கஷ்டப்பட்டு இருக்கோம்.
ஒவ்வொரு வாட்டியும் நீங்க பேசுறது கேட்கும் போது ஆச்சரியமா இருக்கு, ஆனாலும் நம்பாமையும் இருக்க முடியல, எப்படி நம்புறதுன்னு தெரியல, அந்த மாதிரி ஒரு மிக்ஸ்டு ஃபீலிங்கா இருக்கு. இது நீங்க சொல்லுங்க. இல்ல அதுதான் சிம்பிளா நீங்க இது, ஏன்னா நான் கடந்து வந்த பாதை இது. நானும் இப்ப உங்களுக்கு என்ன நான் சொல்லும் போது ஒரு நினைவு ஒரு ஃபீல் வருதோ அதே ஃபீல்ல இருந்தவன் தான் நானும் அதோட சேர்ந்துக்கிட்டு கோபமாகவும் வெறுப்பாகவும் ஆத்திரமாகவும் இருந்தவன் நான். அதெல்லாம் ஒரு ஸ்டேஜில் தெரிய வரும்போது நான் எல்லாத்தையும் கழட்டி வச்சுட்டேன். இப்போது நம்ம என்னவாக இருக்கும்? இப்போ ஆக்சுவலி இங்கே ரெண்டு கேமரா இல்லை, மூணு கேமரா இருக்குது, இன்னொரு கேமரா இருக்குது. நான் அந்த கேமராவுக்கு தான் நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். இந்த கேமரா கிடையாது, நான் ஒர்க்கிங் ஃபார் தட் கேமரா. அந்த கேமரா உங்களுக்குள் இருக்கிறது, ஆனால் ஆஃப் பண்ணப்பட்டிருக்கு, தம்பிக்கிட்ட இருக்குது, ஆஃப் பண்ணப்பட்டிருக்கு. எனக்கு அந்த கேமரா ஆனில் இருக்குது. ஸோ அதுக்கிட்ட தான் நான் ரொம்ப ரிலேஷன் வச்சுருக்கேன். அது என்னை எப்போவுமே வழி நடத்தும். இதைத்தான் பைபிளில் சொல்கிறாங்க, குரானில் சொல்கிறாங்க, நம்மளுடைய பகவத்கீதையில் சொல்கிறாங்க, உன்னை ஒன்று வழி நடத்துகிறது. அந்த வழி நடத்துறது எங்கேயோ தூரத்தில் இல்லை, சொர்க்கத்தில் எங்கேயோ இருக்குன்னு இல்லை, உங்கள் பக்கத்துலேயே இருக்கு, உங்ககிட்டயே இருக்கு. அதை நீங்கள் ஐடென்டிஃபிகேஷன் பண்ணுற வரைக்கும் உங்கள் வாழ்க்கை நீங்கள் கேட்ட மாதிரி கஷ்டமாக தான் இருக்கும். இன்னைக்கு ஸ்கூலில் எடுத்த உடனே ஊஐஎம்ஐ, அதாவது எடுத்த உடனே நம்ம என்ன பண்ணுறோன்னா மை நேம் இஸ் சோன்னு ஆரம்பிக்கிறோம் பார்த்தீங்களா. அங்கேருந்தே நான்கிறத இந்த சமுதாயம் விதைச்சிக்கிட்டே வருது. நான் வந்து இதை படிக்கிறேன், எல்கேஜி படிக்கிறேன், யூகேஜி படிக்கிறேன், அந்த ஸ்கூலில் படிக்கிறேன், இந்த அம்மா அப்பா நான் 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 அந்த நான் வந்து ஒரு 20 வயசில் ஸ்ட்ராங்காக நின்றுடுது. அப்போ கொஞ்சம் பர்சனாலிட்டி வரும். கம்பேர் பண்ணால் அவங்களெல்லாம் விட நான் அழகு, அங்கே ஒரு நான் மேலோங்கி நிற்கும். ஒருவேளை அவங்களெல்லாம் விட நான் அழகில் கம்மி, பர்சனாலிட்டியில் கம்மின்னா அந்த நான் கொஞ்சம் டல்லாக இருக்கும். இப்போது இந்த நானை வந்து கேரி பண்ணுறது தான் இப்போ நமக்கு பிரச்சனை. எனக்கு வந்து 25 வயசில் இருந்த நானுக்கான அடையாளம் இப்போ இல்லை எனக்கு. இப்போ உங்களுக்கு ஒரு நான் மேலே ஒரு அடையாளம் இருக்குது. இந்த அடையாளம் இன்னொரு 20 வருஷத்தில் இந்த நான் இருக்காது. அப்போது என்னவாக இருக்குன்னா இன்னும் 20 கழிச்சு ஒரு மதராக இருப்பீங்க, ஒரு குழந்தைங்களுக்கு அம்மாவாக இருப்பீங்க. அப்போ நான் நம்ம மாறுது. இன்னும் ஒரு 20 வருஷம் கழிச்சு நானோட இது மாறுது. ஓவரா உங்க அடையாளம் மாறுற நானை தூக்கிட்டு சுத்துறோம் நம்ம. அது நிரந்தரமே கிடையாது. அது நிரந்தரம் இல்லாத நானை தூக்கி கொண்டு நம்ம சுத்திக்கிட்டு இருக்கிறோம். அதனால அந்த நானை நீங்க தூக்கி வெளியே போட்டீங்கன்னா தான் உங்க வாழ்க்கை உங்க கட்டுப்பாட்டுக்கு வந்து நீங்க எது நடந்தாலும் உங்களால ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும். இன்னொன்று நான் சொல்றேன், இதுல நீங்க ஃபெயிலியர் ஆக மாட்டீங்க. நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா இதுக்குள்ள போயிட்டா சோம்பேறியா இருந்துருவோம் அப்படின்னு ஒன்று வருது. நோ, இதுக்கப்புறம் தான் நீங்கள் சூப்பர் பவராக மாறுவீங்க. நீங்கள் உங்களுடைய அனுபவம், உங்கள் படிப்பு, உங்கள் அனுபவத்தில் நீங்கள் ஒரு வாழ்க்கையை வாழ்கிறீங்கல்ல, உங்கள் கூட இன்னொரு தேர்ட் ஃபோர்ஸை சேர்க்குறீங்க. நீங்கள் கவனிருந்தீங்கன்னா நான்னு முந்திக்கிட்டே நிற்கிறீங்க போது என்ன ஆகுதுன்னா தேர்ட் ஃபோர்ஸ் உங்கள் கூட ஜாயின் ஆக மாட்டேங்குது. இந்த தேர்ட் ஃபோர்ஸ் ஜாயின் ஆனவங்க தான் பெரிய செலிப்ரிட்டி, லைக் ஏஆர் ரஹ்மான். அவர் வந்து இசையில் அந்த அந்த தேர்ட் ஃபோர்ஸை சேர்த்துக்கிட்டார். இளையராஜா அந்த தேர்ட் ஃபோர்ஸை சேர்த்துக்கிட்டார். ஒரு டெண்டுல்கர் சேர்த்துக்கிட்டாரு. அவங்க அந்த அது சேராமலாம் அவ்வளோ பெரிய சக்ஸஸை பண்ண முடியாது. ஒரு சிலருக்கு அது பை பர்த்ல இருந்தே, சின்ன வயசுலேருந்தே வந்துடும் அது. ஒரு சிலருக்கு நம் இப்போ எனக்கெல்லாம் வரல, நான் எக்ஸ்பீரியன்ஸில் தான் நான் அதை புரிஞ்சுக்கிட்டேன். நான் சின்ன வயசுலேருந்தே இந்த சொசைட்டியால் நான் உருவாக்கப்பட்டல, நான் ஐடென்டிஃபிகேஷன் சோன்சோ சோன்சோங்கிறது தான் நமக்கு சொசைட்டிக்கு அது நல்லது. உங்களுடைய பர்சனாலிட்டிக்கு அது, இன்னர் பர்சனாலிட்டிக்கும் லைஃப் லாங் இருக்கிறதுக்கும் அது இடைஞ்சல். எதெல்லாம் நீங்கள் உருவாக்கி வச்சிங்களோ அந்த நான் உங்களுக்கு இடைஞ்சல். அந்த நானை தூக்கி போட்டுட்டு உங்கள் பக்கத்துலேயே மிகப்பெரிய நான் நிற்குது. அந்த மிகப்பெரிய நானை உங்கள் கூட சேர்த்துக்கிட்டிங்கன்னா தான் உங்கள் லைஃப் முதல்ல கம்ஃபர்ட் ஆகும். நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத மிராக்களெல்லாம் நீங்கள் செய்ய முடியும். இல்லைன்னா நீங்கள் ஒரு லைஃப்பில் நீங்கள் படித்ததுக்கு ஒரு லைஃப், ஒரு கல்யாணம், ஒரு புள்ள, ஒரு இந்தியனுக்கே ஒரு தேவையான ஒரு இருக்குல்ல, அதை நீங்கள் பண்ணிடுவீங்க, காமன் லைஃப் போயிடுவீங்க. ஆனால் ஒரு மிராக்களை பண்ணணும், நான் யாருன்னு உண்மையான நான் யாருன்னு தெரியணும்னா ஒரு பெரிய நான் உங்கள் பக்கத்தில் நிற்கிது. அது கிட்ட ஃபஸ்ட்டு சரணாகதி ஆகணும். சரணாகதி ஆனவுன்னே அது உங்களை உலக லெவலில் கொண்டு போகும். அதுக்கு முதல்ல உங்களுடைய ஈகோக்களை தூக்கி போட்டுட்டு நீங்கள் ஒரு குழந்தை மனநிலையில் இருக்கணும். இப்போ நோய் வரவங்களுக்கெல்லாம், இப்போ திருப்பி நம்ம மனோபாலாக சாராகட்டும், மயில்சாமி சாராகட்டும், விவேக் சாராகட்டும், நம்ம பறிகொடுத்த மகா கலைஞர்கள் எந்த இடத்துல மிஸ் பண்ணாங்கன்னா ஒருத்தர் ஜாதகத்தால் இறந்தார். யாரு? விவேக் சார் இறந்தது ஜாதகத்தால, கொரோனா கிடையாது. நான் அடிச்சு சொல்லுவேன், அதெல்லாம் ஒரு இன்சிடென்ட்மா. சி, உங்க உடம்புல போட்ட இன்ஜெக்ட் போடுறாங்க, இப்ப எத்தனை எனக்கு தான் போட்டாங்க ரெண்டு, எனக்கு ஆகலை, உங்களுக்கு ஆகலை, நீங்க தான் போட்டிருப்பீங்க, ஏன் உங்களுக்கு ஆகலை? ஏன்னா இவர் போடும் போதே அவன் சொன்னானே 59 நான் கனெக்ட் பண்ணிக்குவீங்க.
அது கனெக்ட் ஆயிடுச்சு. அதை தான் நான் சொல்ல வரேன். தயவுசெய்து ஜாதகக்காரங்கிட்ட போனால் உங்களுடைய ஆயுசு இப்போ முடியணும். இன்னொன்று நான் ஜாதகக்காரங்கிட்டே நான் கேட்குறேன், தயவுசெய்து உனக்கு ஆயில் இவ்வளோதான்டான்னு தயவுசெய்து சொல்லாதீங்க. ஏன்னா அதை அவன் அதை தூயின் சுத்த ஆரம்பிப்பான், எனக்கு இவ்வளோதானா எனக்கு இவ்வளோதானா இருந்தால் இருந்துட்டு போட்டோம், அது அவன் டிசைட் பண்ணிக்கிட்டோம். ஓகே, தயவுசெய்து அதை சொல்லாதீங்கன்றது என்னுடைய தாழ்மையின் இந்த வீடியோ மூலயமா. யாருடைய ஆயிலும் இவ்வளோதான்னு சொல்லாதீங்க. ஒருவேளை யாராவது சொன்னாலும் அதை மைண்டில் கேட்டுக்காதீங்க. முதல்ல ஜாதகம் பார்க்காதீங்க, ஜாதகமே தயவுசெய்து பார்க்காதீங்க. பாதி பிரச்சனை அதனாலயே காலையில 7 மணிக்கெல்லாம் உட்காந்துக்கிறானுங்க டிவி முன்னாடி. எப்படிங்க என் வாழ்க்கையை நீ யாரையா டிசைட் பண்ணுறது? நீ எப்படி டிசைட் பண்ண முடியும் என் வாழ்க்கையை? ஒட்டு மொத்தமாக எப்படி நீ சொல்ல முடியும்? தப்பு அது. அப்போ என்னுடைய பலகீனமாக்குறீங்க. நாளுக்கு நாள் என்னை நீங்கள் பலகீனமாக்குறீங்க. நான் ஒவ்வொரு மனிதனும் சக்தி வாய்ந்தவன், இந்த பூமிக்கு எதையோ செய்ய வந்திருக்கான். அவனை கொண்டு போய் ஒட்டுமொத்த ஒரு சின்ன கட்டத்துக்குள்ளே அடைச்சி வைக்கிறீங்க. அஃப்கோர்ஸ் அதுக்காக நான் கட்டங்கள்லாம் இல்லைன்னு சொல்ல வரல, நீங்கள் கட்டங்களை தாண்டியவர்னு சொல்ல வரல. அது யாருக்கு வரைக்குன்னா மனசில் இயங்குறவங்களுக்கு தான் ஜாதகம், ஆத்மாவில் இயங்குறவங்களுக்கு ஜாதகம் கிடையாது. நீ ஆத்மாவுக்கு போன்னு சொல்கிறேன். மனம் என்பது ஆசை, ஆத்மா என்பது இருப்பதை அனுபவிப்பது. நீங்கள் இருக்கிறத அனுபவிக்கிறதுக்கு தயாராகுங்க. அப்போ நீங்கள் கொஞ்சம் உண்மையோட நெருக்கமாக இருங்க. சாமி எங்கே இருக்குது காட்டு எனக்கு, அதெல்லாம் இல்லை. சாமியெல்லாம் காட்டவே முடியாது, அதுதான் எல்லாமா இருக்குது. அதை போய் எங்கேருந்து காட்டுறது? அதுதானே எல்லாமா இருக்குது. நீங்கள் நான் கேமரா எல்லாமா இருக்குது, இதில் தனியாக எங்கே போய் நான் காட்டுறது? காட்டவே முடியாது, சாமியை காட்டவே முடியாது. உணரத்தான் முடியும். அதுக்கான டூல்ஸ் வந்து லவ். அதை தான் ஜீசஸ்லேயும் சொன்னார், லவ் இஸ் காட். நம்ம இதில் அன்பே செய்வோம் எல்லாத்துலேயும் சொன்னது வந்து அடிப்படை. அதுதான் கன்வெர்ட் ஆகி நிற்குது. ஒரு குழந்தை பிறந்ததே எங்கேருந்து ஆரம்பிச்சது? ஒரு ரெண்டு பேருடைய அன்பில் தானே அந்த குழந்தை கிரியேஷன் ஆச்சு. அப்போ இந்த உலகமே கிரியேட்டிவ் லவ்வில் இருக்கிறதுனால தான் கிரியேஷன் ஆகிட்டே இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த விவேக் சார் இறந்தது அது. அதே மாதிரி மயில் சாமி இறந்த இடம் சொல்கிறேன். அவர் இறக்கிறதுக்கு கொஞ்சம் முன்னாடி அவரோட வீடியோவில் நீங்கள் பாருங்கள், ட்ரம் சிவமணியோட அந்த முன்னாள் நைட்டு பார்த்தீங்கன்னா அவர் ஒரு சொக்கு சொக்குனார். என்னை யாராவது கவனிச்சிங்களா இல்லையான்னு தெரில. அதுலேயே அவர் டெத்துக்கு ரெடி ஆகிட்டார். அந்த சிவனை பார்த்துக்கிட்டே இருக்காரு. பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அவர் கண்லேயே அந்த வெல்கம் பண்ணுறாரு அவர் டெத்தை. நான் அதை பார்த்தேன். நான் நீங்கள் அதை திருப்பி அந்த வீடியோவை பாருங்கள், தெரியும். இது இல்லாமல் மயில்சாமி அதுக்கு முன்னாடியே நிறைய இன்டர்வியூவில் எனக்கு இப்போ டெத்தானா கூட பரவாயில்லன்னு ரெண்டு இன்டர்வியூவில் அவர் ரெண்டு மூணு வாட்டி சொல்லியிருக்காரு அவர். ஸோ அப்போ என்னென்னா அவர் மரணத்தை எதிர்நோக்கி உட்காந்துருக்காரு. சார், ஒருவேளை நான் லைஃப்ல எல்லாமே சாதிச்சிட்டேன், அதனால இப்ப நான் இறந்தா கூட பரவாயில்ல அப்படின்ற ஒரு, இல்ல அவர் மன திருப்தியோட போய் செத்து இருந்தா பரவாயில்ல, போய் சிரிச்சுட்டு போனாரா இல்லையே? அப்படியே புடிச்சிட்டு அப்படியே தானே பெயினோட தானே போறாரு? கெயினோட போனோம். நீங்க பெயினோட தானே போறீங்க? அப்ப உங்களுக்கு எங்க அம்பானி செத்தாலும் அழுதுகிட்டே சாவுறாரு, ரோட்ல இருக்கிறவங்க இப்ப அவரும் யாரோ ஒருத்தர் சிரிச்சுட்டு சாவுறீங்களா? இந்த சமுதாயம் உடுதா? நீங்க அப்படியே இப்போது அவர் அவருடைய பூத உடல் அப்படியே செல்கிறது. ஏன் இந்த சோகம் என்ன? இப்போ அவர் வாழ்ந்தாரு, ஹாப்பியா இருந்தாரு, போனாரு. ஒய்ஜி பார்த்தசாரதி அம்மா இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு 94 வயசுல தான் அவங்க இறந்துருக்காங்க. சாகிறதுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி எனக்கு ஒரு தயிர் வடை வாங்கிட்டு வான்னு சொல்லி கெத்த தயிர் வடை சாப்பிட்டு செத்துருக்குறாங்க. அது எப்படி டெத்து? இது அப்படியே பயந்து எனக்கு சில ட்ரீம் இருக்கு, உங்களுக்கு ஒரு ட்ரீம் இருக்கு, இதெல்லாம் முடிஞ்சிருச்சு, ஃபேமிலி நல்லா இருக்கு, போலாமே ஜாலியா. இப்போ ஜப்பான் எல்லாம் அந்த கல்ச்சர் இருக்கு. ஜப்பான்ல மினிமம் 80-85 வரைக்கும் இருப்பாங்க. மரணத்தையே செலிப்ரேஷனாக கொண்டாடிட்டு போவாங்க. அது ஜப்பானில் அந்த கலாச்சாரம் இருக்கிறது. ஓகே, ஜென் தத்துவத்தில் அதை தான் மெயினாக சொல்லுவாங்க. உன்னுடைய மரணம் உனக்கு சந்தோஷத்தை தர வேண்டும். இங்கே எங்கேயாவது இருக்கா? எல்லாம் அழுதுகிட்டு அவனை ஏதோ அவன் இந்த பூமிக்கே வந்து பெரிய லாஸ் பட்டு போகிற மாதிரில இருக்கு. நோ, அது அந்த மனோநிலையை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்கனாலே நீங்கள் ஒரு 85-90 வரைக்கும் நிம்மதியாக வாழ்ந்துட்டு போகலாம். நீங்கள் சந்தோஷமாக இருக்கணுங்க முதல்ல. அடுத்தவங்களுக்கு பாரமாக இருக்கக்கூடாது. நோய் நொடி வந்து அடுத்தவங்களுக்கு பாரமா இருக்கக்கூடாது. அடுத்தவங்களுக்கு ஐயோ இது எப்போ போய் சேருன்னு இருக்கக்கூடாது. ஒரு படத்துல எம்டன் மகன்ல பாதை குத்ததுக்குள்ள எந்திரிக்கிறல அப்படிலாம் இருக்கக்கூடாது. நான் வந்து மரணிக்கும் போது பட்டாசெல்லாம் வெடிக்க வைக்கணும். நான் என் மரணத்தை அப்படிதான் கொண்டாடலான்னு இருக்கேன். என் மரணத்தப்போ ஃபுல் சாங் போட்டு ஸ்பீக்கர் சவுண்டு பயங்கர என்ஜாய் பண்ணி தான் நான் சாவேன். எப்படி சார் உங்களுக்கு தெரியுமா? ஏன் எனக்கு தெரியுமே?
எனக்கு தெரியும் நான் எப்போ சாவேன்னு. எனக்கு நல்லாவே தெரியும், நான் எல்லாரையும் கூப்பிட்டு ஜாலியாக மீடியா இடையெல்லாம் கூப்பிட்டு தான் சாவேன். உங்களை அறிய முடியும் இது நான் ஏதோ திமிரில் பேசுகிறேன்னா இல்லை, தெரிஞ்சுக்கிட்டு பேசுகிறேன், திமிரில் பேசலை. அதுக்கு நீங்கள் அடாப்ட் ஆகணும் முதல்ல, நீங்கள் அடாப்டே ஆக மாட்டேன்றோம். எதையோ ஒன்றை மைண்டில் வச்சுருக்கோம். நான் வந்து பாகுபலி டைரக்டர் ஓவர் டேக் பண்ணோம். இப்போ என் லெவலில் இருக்கிற டைரக்டர்லாம் என்னென்னா பாகுபலியோட மாண்டிட்டாங்க தான் இருக்கோம். பொன்னியின் செல்வன் எடுத்துட்டார் நம்ம விடக்கூடாதுன்னு அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, இருந்தால் வரும், வரலனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. பொன்னியின் செல்வனில் பார்த்து கை தட்டு போயிட்டே இருக்கலாம், நம்ம அந்த ஒரு மனநிலைக்கு வந்துட்டோம். சரி, அதனால் என்னை இப்படியெல்லாம் வச்சுருக்காது இயற்கை. ஒன்று புரிஞ்சுங்க, எனக்கு ஒரு ஒரு டியூட்டி தரும், அது என்ன டியூட்டி அதை டிசைட் பண்ணிக்கிட்டோம். நான் அதுகிட்ட போய் சண்டை போட விரும்பல. ஆனா எவ்வளவு பேர் ஈஸியா இந்த ஒரு ஸ்டேட் ஆஃப் மைண்டுக்கு வருவாங்க சார்? ஏன்னா இப்ப நம்ம இந்த நேர்காணல் எடுக்கிறோம். இதே ஒரு சில ஆட்கள் பார்க்கும்போது எனக்கு இவ்வளவு பிரச்சனை இருக்கு, என் வீட்டுல நீ வந்து கடன் கட்டுறியா, அந்த மாதிரி ஒரு சில தாட்ஸ் வந்து அவங்க மைண்ட்ல வரும் சார். எனக்கு கடை இருக்கு, எனக்கும் கடை இருக்கு. நான் இப்போ கடைக்காரனுக்கு எப்படி ஹேண்டில் பண்ற ஒரு டிப்ஸ் நான் தரேன். கடன்காரன் வரமாட்டான்னு நீங்க நினைச்சுக்கிட்டே இருக்க வரமாட்டான். நீங்க வந்துருவானோ டேட்டு பத்தாச்சு அடிப்பான், இப்ப போன அடிப்பான். உங்க மைண்ட் தாங்க, நான் இதெல்லாம் அனுபவத்துல சொல்றேன். எனக்கும் கடை பிரச்சனை இருக்கு, அடிக்க மாட்டான், வரவே மாட்டான், வரமாட்டான். நான் இதுக்கு முன்னாடி பயந்துருக்குறேன், கரெக்ட் ஐயோ 10 தேதி ஆச்சு போன் அடிப்பானு, கரெக்டா அடிப்பான் சார் எங்க இருக்கீங்கம்மா, வரமாட்டான் அவன் அப்படின்னு நினைப்பேன், வரவே மாட்டான். அப்படியே வந்தாலும் அன்ப பணியோட வருவான்.